தருமபுரியில் மத்திய மாநில விவசாய விரோத கொள்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு இயற்கை நீர்வள பாதுகாப்பு இயக்கம் மற்றும் அனைத்துக் கட்சி சார்பில் திமுக மாவட்ட செயலாளரும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் தடகம் சுப்பிரமணி தலைமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய கடன் முழுமையான தள்ளுபடி, முழுமையான வறட்சி நிவாரணம், விவசாயிகளுக்கு கரும்பு நிலுவைத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டியும், எண்ணெய்கால் புதூர் கால்வாய் திட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடவும், நதிகள் இணைப்பு குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் மத்திய மாநில விவசாய விரோத கொள்கையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், விவசாய அமைப்புகள் மற்றும் பல்வேறு கட்சியின் பொறுப்பாளர்கள் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனா்.